ஸோ ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழ். நான் தான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தனுஷனுடைய ஃபாரின் பயணத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ட்ராவல் நீங்கள் ஹாலிவுட் ட்ராவல். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ தனுஷை பற்றி தெரியாதவங்க நம்ம தமிழ் தேசியில் இருக்கவே முடியாது. ஏன் சொல்ல போனால் இந்தியாவிலே நிறைய பேத்துக்கு அவர் தெரிஞ்சவராக இருப்பார். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, துள்ளுவதோ இளமை அப்படின்ற படத்தின் மூலயமா என்ட்ரி கொடுத்து, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இதெல்லாம் காசு கொடுத்து பார்ப்பானுல்ல எவனாவது, இவனெல்லாம் எவன்டா டைரக்ஷன், இவனெல்லாம் எவன்டா ஹீரோவாக போட்டது, இவன் அண்ணன் மட்டும் டேரக்டர் இல்லைனா இந்த முகர்கட்டெல்லாம் எப்படி நடிக்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பல பேர் மத்தியில் இவர் தன்னுடைய இடத்த தமிழ் சினிமாலையும் இந்தியன் சினிமாலையும் ஒவ்வொரு அடியாக ஒளிய வச்சு செதுக்கி இப்போ இருக்கிற நிலையில் தனுஷ் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தனுஷ் அப்படின்ற ஒரு பேரை தவிர்க்கவே முடியாது. இவருடைய ஆக்டிங் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், லிரிசிஸ்ட் ஆகட்டும், ஒரு மியூசிக் கம்போசர் ஆகட்டும், சிங்கர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இவர் போன இடத்தெல்லாம் சாதிச்சு காட்டியிருக்காரு. அண்ட் இவர் பாடின அந்த வைதிஸ் கோலவரி பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆகி நேஷனல் அவார்டே இவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ அந்த பாட்டு மூலயமா இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகி, அதுக்கப்புறமா இங்கேருந்து பாலிவுட்டில் அம்பிகாபதி அப்படின்ற ஒரு படம் மூலயமா அங்கே அறிமுகமாகி, அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன் கூடிய சமிதாப் அப்படின்ற படமாகட்டும், ஸோ இது ரெண்டுமே எதிர்பார்த்த லெவலில் ஹிட் கொடுக்கல அப்படின்றதுனால பேக் டு தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவில் பேக் டு பேக் ஹிட்ஸ் அப்படிலாம் கொடுத்துருந்தாரு. இடையில பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ராவல், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. பட் அதுவும் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு இவருக்கு அந்த இடத்த அவருக்கு வந்து தக்க வச்சுக்க முடியல. அந்த உலக அரங்கில் இவருக்கு அந்த இடம் கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பாஸ்ட், ஓகேயா? ஸோ இப்போது தமிழ் சினிமாவில் பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துருந்தாரு, படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாமே பயங்கரமாக டிண்டி டி டி நோட்டிஃபிகேஷன் அடிக்க இருந்துச்சு. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் ஃபிக்ஸ் ஆயிருக்காரு அப்படின்றதான் நியூஸ். ஸோ இது என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6 days முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய ஒரிஜினல் ஃபிலிம் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் தயாராக போகுது அப்படின்றதுக்கு ஒரு first 3 கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ரயன் கோஸ்லிங், கிறிஸ் எவன்ஸ், ஆனா டி ஆர்மாஸ் அப்படின்றவங்க தான். ஸோ கிறிஸ் எவன்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் தான், கேப்டன் அமெரிக்கா ரோல் அதாவது இந்த மார்வல் ஃப்ரான்ச்சைஸில் கேப்டன் அமெரிக்கா ரோலை வந்து அவர் தான் ப்ளே பண்ணியார். அந்த ரோல் மூலயமா இவர் வேர்ல்டு வைடில் ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ இதனுடைய டேரக்டர்ஸ் யார் அப்படின்றதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரூசோ பிரதர்ஸ், மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அவெஞ்சர்ஸ் ஃப்ரான்ச்சைஸை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேர் தான். பயங்கரமான டேரக்டர்ஸ், இவங்களுக்கு வேறு லெவலில் பேரும் புகழும் ஹாலிவுட்டில் இருக்குது. அதாவது அந்த படத்தினுடைய பேர் வந்து கிரே மேன். மார்க் கிரேனி அப்படின்றவனுடைய அவர் எழுதின ஃபர்ஸ்ட் நாவல், அப்போ தான் எழுதினார், ஃபர்ஸ்ட் நாவலினுடைய ஒரு தழுவல் அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தினுடைய பேர் வந்து கிரே மேன். ஸோ top 3 கேஸ்ட், வேறு லெவல் டைரக்ஷன், பின்னாடி நெட்ஃப்ளிக்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன், இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஹாலிவுட் சைடில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பட் நமக்கு இட்ஸ் அனதர் டே, தமிழ்நாடு பசங்களுக்கு வந்து இது அடுத்து ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகும் போது காசு தெரியாமல் பார்ப்போம், காசு இல்லாமல் டெலிகிராமில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் நேற்று நைட்டு திடீர்னு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் மீம்ஸ்லாம் தட லிங்க் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன என்ன ஏது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குனுடைய அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மிச்ச க்ரூ மெம்பர்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெசிகா ஹென்விக், வேக்னர் மோரா, ஜூலியா பட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தெரியாத பேராக இருந்துச்சு. இதுக்கு இடையில ஒரே ஒரு பேர் மட்டும் ஷைனிங்காக அப்படியே வேற லெவலில் அட்ராக்ட் ஆச்சு. அது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய தனுஷ் அப்படின்ற பேர் தான். ஸோ உடனே நம்மளுடைய தனுஷனுடைய ஃபேன்ஸ் ஆகட்டும், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியாக ஆகட்டும், வேற லெவலில் இதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவல் கேஸ்ட்டு, ரூசோ பிரதர்ஸ் டைரக்ஷன், நெட்ஃப்ளிக்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன், இவருக்கு ஹாலிவுட் பிக் பிரேக்காக இது அமையலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே தமிழ் பசங்கள்லாம் விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீம் பேஜஸ்லாம் அவங்களுக்கு வந்துட்டு வேற லெவல் ப்ரோ தலைவன்டா, வேற லெவல்ரா தலைவன், எனக்கு ராஜா வானா அப்படின்னு சொல்லிட்டு பல மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்மளுடைய எச்ச ஹேட்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ இது இந்த மூஞ்சியெல்லாம் எப்படா ஹாலிவுட்டில் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பரதேசியிலும் ஒரு பக்கம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க, அவங்களையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மீம் பேஜஸ்.
ஸோ இது வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சர்பா அவருக்கு ஒரு விஷயத்தை போட்டுலாம், ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் தனுஷ். ஸோ இந்த படம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஹாலிவுட்டில் உங்களுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்கு முதல் அடியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அவருடைய ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கும் எப்பயும் போல் அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நம்மளும் விஷ் பண்ணுவோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து இப்படி ஒரு பையன் ஹீரோ ஆவானா அப்படின்றதுல இருந்து ஹாலிவுட் லெவலுக்கு ஸோ ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது இட்ஸ் எ ரியல் இன்ஸ்பிரேஷன். அதுவும் முக்கியமாக நம்ம மனைவி ஸ்லிம் பாய்ஸ் ஒல்லியாக இருக்கவங்களாம் ஏன்டா பாப்பா அப்படின்ற மாதிரி அந்த அந்த பசங்களுக்கு இவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். தனுஷை பார்த்தாலே இப்போலாம் பொண்ணுங்களாம் தனுஷ் அப்படின்ற மாதிரி நிறைய பொண்ணுங்களாம் இருக்கிறாங்க. ஸோ வேற லெவல் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராவ் ஃப்ரம் திபிகல் தமிழன். டாடா, பை பை, சீ யூ, டேக் கேர். And I didn't understand that you